அனைவருக்கும் வணக்கம் இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் அதாவது உடல் எடையை குறைக்கிறதுங்கிறத தாண்டி என்கிட்ட வர பேஷண்ட் சொல்கிறது உண்டு டாக்டர் எனக்கு நீங்கள் கொடுத்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல எல்லாம் வெயிட் குறையுது பட் என் கை மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆம் ஃபேட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் இதுக்கு என்ன காரணம் இந்த ஆம் ஃபேட் போடுறதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்போது இந்த ஆம் ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது முதல்ல இது ஏன் கூடுது நம்ம ஹார்மோன்ஸ் தான் இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னால ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால் இது உருவாகலாம் குறிப்பாக யாருக்கெல்லாம் பெண்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கான ஹார்மோன் இருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன் இருக்கும் இதோ எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும் கொஞ்சம் மனோபலம் இருக்கணுங்கிறதுக்காக ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் ஒரு குறிப்பிட்ட நூல் அளவு பெண்களுக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஆண்களுக்கும் அவங்களுக்கு பொறுமை கொஞ்சம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஈஸ்ட்ரோஜன் சம்மந்தமான பெண்கள் சம்மந்தமான ஹார்மோனை கொஞ்சோண்டு கொடுத்துருக்காரு ஸோ இது அளவு மாறும் பொழுது தான் நமக்கு நோய் நிலைன்னு சொல்கிறோம் அப்போது பெண்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சமாக டெஸ்ட்ரோஸ்டிரோன் லெவல்ஸ் இருக்கணும் அப்படி இல்லாமல் ரொம்ப லோ டெஸ்ட்ரோஸ்டிரோன் வேல்யூஸ் பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து ரொம்ப பெருத்து காணப்படும் ஸோ இந்த அப்பர் ஆம் ஃபேட் வந்து ரொம்ப பெரு அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஈஸ்ட்ரோஜன் லெவல் இருக்கக்கூடியவங்களுக்கு நார்மலாக பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்டில் ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹைப்போதைராய்டு மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு கூட இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப அதிகமாயிட்டு அதை தொடர்ந்து கை சதை பெருக்கம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த கை சதை பெருக்கம் இருக்கிறத வந்து கா பார்க்க முடியும் அடுத்து காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கை சதை பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் கூடவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கங்கே ரெட் கலராக ஸ்பாட்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது முதல்ல வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் அதிகமான நார்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்தணும் ஸோ கொழுப்பை கரைக்கணும் மசில்ஸை வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்திக்கணும் ஸோ வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பொடலங்கா அவரைக்காய் வெள்ளைப்பூஷ்ணிக்காய் சொரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி அதிகமான ஃபைப்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சாதாரணமாக ஒரு தோசை சாப்பிட்றீங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா கூடவே ஒரு கப்பு வந்து வெள்ளை பூஷணிக்காய் சாப்பிடுங்க ஒரு கப்பு பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிடுங்க ஒரு கப்பு சுரக்காய் பொரியல் சாப்பிடுங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து கரைக்கக்கூடிய தன்மை உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்போஹைட்ரேட் ரீஃபைண்டாக இருக்கக்கூடிய மைதா சம்மந்தமான உணவுகளை தவிர்த்துடுங்க ஸோ நிறையா பரோட்டா சாப்பிட்றது நான் சாப்பிட்றது நூடுல்ஸ் சாப்பிட்றது இந்த பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அதையெல்லாம் கம்மி பண்ணிடுங்க அடுத்து புரத சத்துலேயே வந்து அனிமல் புரதத்தை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய புரந்தங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க நிறையா சுண்டல் வகைகள் சேர்த்திக்கோங்க நட்ஸ் சேர்த்திக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நல்ல தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இந்த தூக்கம் தான் வந்து இந்த கை சதை பெருக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது என்ன காரணம்னா நம்ம நல்லா தூங்கினாதான் நம்மளோட பசியை வந்து உருவாக்கக்கூடிய ஹார்மோனான க்ரில்லன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அளவாக சுரக்கும் அதே மாதிரி லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பசி போதும் நீ சாப்பிட்டது போதும்னு நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் பேர் வந்து லெப்டின் ஸோ இந்த க்ரில்லும் லெப்டினும் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பசி கண்ட்ரோலாக இருக்கும் நம்மளுடைய வெயிட் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அதனால தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ஆம் ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மசில் டோனிங் எக்ஸசைசஸ் ஸோ நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இருக்கிறதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சும்மா வெயிட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம அம்மாமார்களும் நம்ம பாட்டிமார்களும் கைகளுக்கு மசில் டோனிங் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க என்னென்ன எக்ஸசைசஸ் அவங்க பண்ணாங்க ஆட்டங்கள் ஆட்டினாங்க அம்மி அரைச்சாங்க துணியை பிழிஞ்சாங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு மசில் டோனிங் எக்ஸசைசஸாக இருந்தது அதனால அவங்க ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம எ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணாததுனால நம்ம சதைப்பெருக்கத்தோடு கஷ்டப்படுறோம் அடுத்து பார்த்தோன்னா கார்டியோ எக்ஸசைசஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸ்விம் பண்ணுறது ஜாகிங் போகிறது ஸ்கிப்பிங் பண்ணுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆம் ஃபேட் வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக வெயிட் குறைக்கிற கான்செப்டில் தான் இந்த ஆம் ஃபேட் குறைக்கிற கான்செப்ட்டும் வரும் அது கூட நம்ம மசில் டோனிங் எக்ஸசைசஸும் சேர்த்தி பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளோட ஆம் ஃபேட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது எந்த வெயிட்டாக இருந்தாலும் சரி நிறைய தண்ணி குடிக்கணும் குறிப்பாக சுடு தண்ணி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது உங்கள் மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றதை எரிச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் பிஎம்ஆர் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் கொழுப்பு சேர விடாமல் தடுத்துரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கைகளுடைய சதைப்பெருக்கத்தை சரி பண்ண முடியும் ஆனால் நான் சொன்ன மாதிரி லோ டெஸ்டோஸ்டிரோன் வேல்யூஸ் இருக்குது அதிகமான ஈஸ்ட்ரோஜன் வேல்யூஸ் இருக்குது அதிகமான ப்ரொலாக்டின் வேல்யூஸ் இருக்குது இன்னும் ஏஜ் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கீங்க லேட் பியூபர்ட்டி இந்த மாதிரியான காசஸ்லாம் இருந்து உங்களுக்கு கை சதைப்பெருக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம சரி பண்ணணும் பட் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு ஆம்ஃபேக்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதுமானது அதில் இந்த கையில் ரெட் புள்ளிகள் அதிகமாக வரதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இதுக்கு வந்து நிறைய மீன் எடுத்துக்கிறது நிறையா ஃப்ளாக்ஸைட்ஸ் எடுத்துக்கிறது நாட்டு கம்பு நிறையா உணவில் சேர்த்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா அந்த கைகளில் இருக்கக்கூடிய ரெட் ஸ்பாட்ஸ் வந்து மறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் ஆம் ஃபேட்டை நீங்கள் எளிமையாக குறைச்சிக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்